ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இதுக்கு நான் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா அலசிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சட்டியில் பசும்பால் தயிர் தான் துவச்சி வச்சுருக்கேன். முக்கியமாக தயிர் புளிச்சிருக்கணும். ஸோ இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5-6 பூண்டை இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உடச்சி போடுங்க, முழுசாக போட்டிங்கன்னா மேலே வெடித்து தெரிக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்து ஒரே ஒரு பரட்டை பரட்டிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் 2 பத்தை தேங்காய் பல் எடுத்து அதில் மேலே இருக்கிற அந்த கருப்பு தோலை லைட்டாக சீவிட்டு போட்டிருக்கேன். பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்து உருவி போட்டுக்கோங்க. சும்மா ஒரு வாசனைக்கு தான். ஸோ இதை உருவி போட்டு இதையுமே அடுப்பை அணைச்சிட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை ரொம்ப வதக்க தேவையில்லை. ஸோ இது கொஞ்சம் கூலானதும் நம்ம ஊற வச்சுருக்குற இல்லையா ஒரு கால் மணி நேரம் ஆனதை அரிசி பருப்பு எடுத்து இதோடு சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், மோர் குழம்பு இது உங்களுக்கு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எந்த மசாலா இருந்தாலும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மசாலா எடுத்துக்கோங்க. சிக்கனோ மட்டனோ கரம் மசாலாவோ எதுவாக இருந்தாலும் ஓகே. இது சின்ன டிப்ஸ் தான், தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகும் காஞ்சி மிளகாயும் போட்டுக்கலாம். காஞ்சி மிளகாயை கிள்ளி போடுங்க, அப்போ தான் காரம் கீழே இறங்கும். ஸோ கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து இப்படி கையில் தேய்ச்சிட்டு போடுங்க, அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு பொரிஞ்சதும் நாட்டு தக்காளி ஒரு 2 பழம், 3 பழம் கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட ஆப்ஷனல் தான் அது. இது மாதிரி சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கந்தோம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து சும்மா ஒரு பெரட்டு பெரட்டுனா போதும், ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பெரட்டு பெரட்டுனா போதும். இப்படி பெரட்டினதும் நம்ம நல்ல தயிர் வந்து நைட்டு துவைச்சோன்னா மறுநாள் மதியம் வரைக்கும் வெளியிலே வைங்க. அப்போ தான் நல்லா புளிச்சிருக்கும். புளிச்சிருந்தால் தான் மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபஸ்ட் ஒரு கலர் கலரிடுங்க, ஏன்னா நம்ம மசாலாலாம் வச்சுருக்கோம் இல்லையா, கட்டித்தன்மை இல்லாமல் நமக்கு ஈவனாக வரும். ஸோ இந்த அளவுக்கு கலவிட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு மோர் குழம்பை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சும்மா ஒரு 2 பபிள்ஸ் தான் வரணும். வந்த உடனே ஒரு 10 செகண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். நம்ம காய் சேர்க்குற மாதிரினா ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறமா மோர் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம காய் சேர்க்க போகிறதில்லை, இன்றைக்கி வடை தான் சேர்க்க போகிறோம். ஸோ வடை சேர்க்குறோன்றதுனால கொஞ்சம் தண்ணியாகவே மோர் குழம்பு வைங்க. அப்போ தான் வடை போட்ட உடனே உரியறதுக்கு வந்து அந்த வடை வந்து நம்ம அந்த மோர் குழம்பை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட்டியாக வச்சிங்கன்னா வடை வந்து மோரை அப்சர்வ் பண்ணாது. ஸோ இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, 10 செகண்ட் கொதிச்சா போதும். இப்போ இந்த 10 செகண்ட் கொதிச்சிட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடையை வந்து ஒரு பாத்திரத்தில் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வடையை ஒரு பாத்திரத்தில் அடுக்கி வச்சிட்டோம். நான் சும்மா ஒரு 6 வடை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்ற மாதிரி நான் செஞ்ச குழம்புக்கு 6 வடை திட்டமான போதும். ஸோ இதை அப்படியே நம்ம அதில் ஊற்றிடணும். சுட சுட ஊற்றுனாதான் அதில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு